ஏ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன்னா நொடிக்கு நொடி பதற வைக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நம்ம கொடைக்கானல இருக்கக்கூடிய குணா கோகையில ஒருத்தர் தவறி விழுந்து அவரை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ண போராட்டத்தை மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லிட்டு ஒரு படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிடுச்சு பிளாக் பஸ்டர் ஆச்சு கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா அந்த படத்துல ஆச்சு ஒருத்தர் தான் கோகைக்குள்ள விழுந்திருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தாய்லாண்டுல குணா கோகை மாதிரியே பல மடங்கு தூரம் இருக்கக்கூடிய ஒரு கோகைக்குள்ள பதிமூணு சின்ன பசங்க மாட்டிட்டு இருந்திருக்காங்க அவங்கள பதினெட்டு நாட்களா போராடி பல நாடுகள் ஒன்னு சேர்ந்து பதிமூணு பேரையும் உயிரோட

கத்துக்கிட்டு கிரௌண்ட்ல அன்னைக்கு பிராக்டிஸ் மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க மணி அப்போ ஒரு ரெண்டு மூணு இருந்திருக்கும் நல்லா மேட்ச் விளையாடி கலைப்பாகி எல்லாரும் ஜாலியா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கும் தான் அப்ப அந்த டீம்ல பிரேம் அப்படின்ற ஒரு பையனுக்கு அன்னைக்கு பர்த்டே அதுக்காக ஈவினிங் அவன் வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போல இருக்குது பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துருவாங்க நைட்டு பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒரு சின்னதா ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பையன் கையில டார்ச் எல்லாம் வச்சுக்கிட்டு காட்டுறான் அதை பார்த்த உடனே பசங்க எல்லாம் ஜாலியா ஹை பை கோஷம் போட ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலி இவங்க எங்க பிளான் பண்றாங்கன்னா நம்ம நாட்டுல எப்படி குணா குணாகோக இருக்கு அதே மாதிரி அவங்க ஊர்லயும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு அங்க போறதுக்கு பசங்க குதிச்சிட்டு குதிச்சுட்டு இருக்கா அப்ப அதுல ஒரு பையன் மட்டும் அப்பாக்கு நான் வீட்டில் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால நீங்க போங்க நான் வரல நம்ம பார்ட்டியில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் கிட்ட சொல்ல கோச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மற்ற பசங்களை சேஃபாக கூப்பிட்டுக்கிட்டு சைக்கிள்லேயே இப்போ அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டான டாம் லூ ஆங் சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர அப்படியே அந்த கொக்கையை ஃப்ரேம்ல காட்டுறாங்க ஒரு மிகப்பெரிய மலை அதில் ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் அதுக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான மலை இருக்கு அதுக்குள்ள நம்ம பசங்களாம் செம்ம ஜாலியாக இப்போ உள்ள போக போற வழியிலே அவங்களுடைய சைக்கிள் எல்லாம் நிறுத்திட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம சம சந்தோஷமா அந்த கொகைக்குள்ள கத்திக்கிட்டு போக அப்போ மணி ஒரு மூணு மூன்று அந்த குகைக்குள்ள பசங்க விளையாடிட்டு போகக்கூடிய காட்சிகளை தான் நமக்கு காட்டுறாங்க பல இடங்கள்ல ரொம்ப குறுகலா ஒருத்தர் போகக்கூடிய அளவு தான் கேப் இருக்கு ஒரு சில இடங்கள்ல இடுக்கெடுக்கா கூர்மையான பாறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த பசங்க உள்ள போயிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி இப்ப வெளியில தான் காட்டுறாங்க அந்த குகை இருக்கக்கூடிய மலைய கருமேகங்கள் சூழ ஆரம்பிக்குது இந்த மலையை மட்டும் கிடையாது அந்த ஒட்டுமொத்த பகுதிக்கு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமா மேகங்கள் சூழ ஆரம்பிக்குது இப்ப அப்படியே கட் பண்ணா மணி ஏழு பேய் மழை பெஞ்சிட்டு இருக்குது பேக்ரவுண்ட்ல ரேடியோல வந்து வரலாறு காணாத அளவுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய மழையை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல

போகும்போது இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு எட்நூறு மீட்டர்ல ஒரு சேம்பர் இருக்கும் அந்த இடம் கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ஆள் போகக்கூடிய குறுகலான பாதை அதை அப்படியே மேப்ல காட்டுறாங்க சோ அந்த இடத்துல இருந்து அவங்க டைவிங் பண்ணி உள்ள போக ஆரம்பிச்சிரு இங்க அப்படியே கட் பண்ணா இந்த மேட்டர் பிரஸ் எல்லாம் தெரிஞ்சு போயிடுது அவங்க வந்து கவர்னர் புடிச்சு கேள்வி கேட்க எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிருக்கோம் உள்ள ஆள் போயிருக்காங்க கண்டிப்பா பசங்களை காப்பாத்திட்டு வந்துருவாங்க அப்படின்னு மாதிரி அவர் சொல்ல இப்ப மணி அதிகாலையில அஞ்சு மணி உள்ள போன நேவி சீல்ஸ் எல்லாம் வெளியில வராங்க வந்தவங்க ரத்த கலரியா வந்திருக்காங்க இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பசங்களை காப்பாத்திட்டு வந்திருப்பாங்க எதிர்பார்த்து பாக்குறாங்க ஆனா பசங்க யாருமே வரல இவங்க தான் அடிபட்டு குத்துயிரும் கொலையிருமா வந்திருக்காங்க அதுக்கு காரணம் இவங்களால பாதி தூரம் கூட போக முடியல அங்க பாத உடம்புல டேங்க வச்சுக்கிட்டு நுழைய முடியாத அளவுக்கு குறுகலா இருக்கு கூடவே ரொம்ப டார்க்கா இருந்திருக்கு நேரம் ஆக ஆக தண்ணியோட ஃபோர்ஸ் வர ரொம்ப அதிகமா இருந்திருக்கு சோ அதனால அதுக்கு மேல போக முடியாம இவங்க ரிட்டர்ன் ஆயிட இப்போ அப்படியே கட் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு காட்டுறாங்க எஸ் ரெண்டு நாள் அந்த இடமே பயங்கர ஹாப்பினிங்கா இருக்கு இதுல ரேடியோல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா மழை விடாம பெஞ்சிட்டு இருக்குது இன்னும் எப்ப நிக்கும் தெரியல இது வந்து மீட்பு பணியை பயங்கரமா தாமதப்படுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வர இப்போ அந்த இடத்துக்கு மினிஸ்டரே வந்துறாரு வந்து கவர்னர் கிட்ட விசாரிக்க அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நேரம் ஆக ஆக தண்ணி அதிகமாயிட்டே இருக்கிறதுனால தண்ணி குறவே மாட்டுதான் இவங்க ஆட்களால டி ஜங்ஷன் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் போக முடிஞ்சிச்சு அதுக்கு மேல போக முடியல ஏன்னா நீந்த முடியாத அளவுக்கு தண்ணியோட பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால இவங்க ரிட்டன் ஆயிட்டதாகவும் இப்ப பெரிய பெரிய மோட்டர்ஸ் வச்சு தண்ணியை கம்மி பண்ணதுக்காக தண்ணியை வெளியில எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுக்க அதுக்கு மினிஸ்டர் நீங்க பாருங்க நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இங்க இருக்க சிச்சுவேஷன் என்ன விட உங்களுக்கு தான் அதிகமா தெரியும் பட் நீங்க தான் ஏதாவது பண்ணியாகணும் எனக்கு தெரியும் ஒரு வாரத்துல உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் பட் இருந்தாலும் இந்த பசங்களோட உயிர் உங்களுடைய பொறுப்பு இப்பதைக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிட இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும்போதே ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு நபர் இங்க இருக்க இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஒரு டீ கடையில ஒரு பெரியவரை மீட் பண்றத நமக்கு காட்டுறாங்க இவர் யாருன்னு பார்த்தா இவர் ஒரு வாலண்டியர் இந்த ஒரு மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா மீடியா மூலயமா உலகம் முழுக்க பரவிடுச்சு உலக நாடுகள்ல இருந்து பல பேர் வந்து வாலண்டியர்ஸா ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த இடத்துல வந்து குவிஞ்சிட்டு இருக்காங்க அப்படி வந்த ஒருத்தர் தான் இவர் இவர் ஒரு வாட்டர் இன்ஜினியர் இவர் இப்போ அந்த மலையை நல்லா தெரிஞ்ச ஒரு நபரை போய் மீட் பண்றாரு அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி அந்த கொகை ஃபிளட் ஆனதுக்கு காரணம் கீழ இருந்து வரக்கூடிய தண்ணியே கிடையாது அந்த மலைக்கு மேல கண்டிப்பா நிறைய சிங்கோல்ஸ் இருக்கும் அந்த மழை தண்ணி தான் உள்ள ஃபிளட் ஆயிட்டு இருக்குது ஒருவேளை நம்ம அந்த சிங்கோல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அது அதுக்குள்ள தண்ணி போக விடாம தடுத்தோம் அப்படின்னா பசங்களை காப்பாற்றுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீன அந்த பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கேக்காம அந்த மலைக்கு மேல காட்டுப்பகுதிகளை கூட்டு போயிட்டு ஒரு சிங் கோலை காட்டுறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட சிங் கோல்ஸ் இருக்கு சோ இதை இவங்க மூடக்கூடிய பணியை இங்க இவங்க பார்க்க ஆரம்பிக்க இப்படியே அஞ்சு நாள் ஆயிட இந்த அஞ்சாவது நாள் அப்போதான் இந்த மேட்டர் பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேருக்கு தெரிய வருது அதுல ஒருத்தர் ஜான் ஒரு சாதாரண ஐடி எம்ப்ளாயி இன்னொருத்தர் ரிக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேருமே ப்ரொஃபஷனலான டைவர்ஸ் அது மட்டும் இல்லாம நிறைய ரெஸ்கியூக்களை கையாண்ட டைவர்ஸ் இப்ப இதுல ஜானுக்கு இந்த மேட்டர் தெரிய வர உடனே ரிக்கு கால் பண்ணி இத பத்தி பேச அம்பாசிடர் நம்ம அங்க போனோம் ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு ஆனா ரிக்குன்றவருக்கு பேசிக்காவே குழந்தைங்க எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதுங்க தானே உள்ள போச்சுங்க அதுங்க எல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச ரிக் விளையாடுறதுக்கு டைம் இல்ல தாய்லாந்து கவர்மெண்ட் ஹெல்ப் கேட்டு பெஸ்ட் டைவர்சிட்டி லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க அதுல நம்ம ரெண்டு பேரும் இருக்கு உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அடுத்த சீனி இவங்க பிளைட் புடிச்சு ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றாங்க அந்த இடமே ஏதோ திருவிழா மாதிரி இருக்குது எல்லா பக்கங்களும் கடைங்க மழை ஓயாம பேஞ்சிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பிரஸ் மீடியான்னு சொல்லிட்டு கூஞ்சி போய் கிடக்குறாங்க இப்போ அந்த இடத்துல இவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ரூமுக்கு போயிட்டு வந்து இறங்கின உடனே இவங்க டைவர் சூட்லாம் மாட்டிக்கிட்டு அந்த கொகையை நோக்கி இவங்க நடந்து போக அங்க ஆல்ரெடி இந்த நேவி சீல் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் யாரா அவங்க கோமாளி மாதிரி உள்ள போறது அப்படின்ற மாதிரி பார்க்க உள்ளே விட மாட்டாங்க யாரும் உள்ள எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் அந்த நேரத்துல இந்த கொகையுடைய மேப்ப கொடுத்தாரு அந்த பிரிட்டிஷ்காரர் அவர் வந்து அவர் தான் கூப்பிட்டு இருப்பாரு அவர் கவர்னர் சொல்லி தான் இவங்க வந்திருக்காங்க இவங்க தான் உங்களுக்கு தேவையான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ கவர்னரே சொல்லிட்டாரா அப்ப இதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல நீங்க தாராளமா உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமாண்டர் சொல்லிட்டு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கிறாங்க வந்து பார்த்தா நூத்து கணக்குல பீப்பிள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கடையில தண்ணியில இறங்கி அப்படி நடந்துகிட்டே தான் இவங்க கொஞ்சம் இடம் பெருசா இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணி தனித்துட்டு போறாங்க ஆனா ஒரு இடத்துல கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கு அது அப்படி நீந்துகிட்டே உள்ள வந்து பார்த்தா இதுதான் அந்த சாம்பர்னு சொல்லக்கூடிய இடம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி பம்ப் ஃபிக்ஸ் பண்ணி வெளியில தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க சோ இங்க இருந்து தான் இவங்களுடைய ஆபத்தான டாஸ்கே ஆரம்பிக்குது மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு நீந்திட்டு உள்ள போறாங்க உள்ள ஒரு கயிறு இருக்கு ஆல்ரெடி உள்ள போனவங்க கயிறு கட்டிட்டு போயிருக்காங்க போல இருக்கு அந்த கயிறு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்ப இவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க பயங்கர இருட்டா இருக்கு நீந்தவே முடியல டாஸ்க் என்னன்னா ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு நீந்தணும் இல்லையா அதுதான் கஷ்டமே ஆனா இங்க ரிக்கு கொஞ்சம் ஜானகம் வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி இவங்க நிறைய டைம் பண்ணிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா நீந்துகிட்டு அப்படியே இந்த டீ ஜங்ஷனுக்கு வந்துறாங்க இந்த டீ ஜங்ஷன் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆழமா ஒரு ஓட்ட அடியில போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பள்ளத்துக்குள்ள நீந்திக்கிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த பக்கம் பள்ளம் வழியா நீந்துகிட்டு போயாகணும் ரொம்ப குறுகலான பாதை வேற அதுல கஷ்டப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த டீ ஜங்ஷன் வரைக்கும் போயிடறாங்க அதுக்கு மேலேயும் இவங்களுக்கு ரொம்ப சுலபமா தான் இருக்குது ஆனா திடீர்னு அங்க ஒரு அதிர்வு ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய சைடுல இருக்க பாறை எல்லாம் வந்து அப்படியே சரிய ஆரம்பிக்க வேற வழியே இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிடுறாங்க அப்படியே மறுபடியும் நீந்திக்கிட்டு அந்த சேம்பர் கிட்ட வராங்க வந்து பார்த்தா முன்ன விட இப்ப தண்ணி அதிகமாயிட்டு இருக்குது அதுல ஒருத்தர்

மட்டும் இல்லாம நம்ம கவர்னரும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீங்க இறங்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட நம்ம நாட்கள் இதை ஏதோ பெருசா எடுத்துக்கல பல மணி நேரம் ஸ்விம் பண்ணதுனால அப்படி டயர்டா இவங்க கீழே விட்டு வெளியில வரும்போது தான் அங்க ஒரு சிலையை பார்ப்பாங்க மக்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சிலை யாருடையது அப்படின்னா இந்த மலை இருக்குல்ல அந்த மலையில தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு இளவரசி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனாலேயே இந்த மலையை வந்து ஸ்லீப்பிங் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம் அந்த பிரின்சஸ் உடைய பேர் நாக்நோட் சோ இவங்களுடைய கோவத்தினால்தான் பசங்க உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ஸ் நம்புறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டே இப்ப அப்படி கட் பசங்க உள்ள மாட்டிக்கிட்டு ஏழாவது நாள் இன்னும் மழை ஓஞ்ச பாடுல இந்த கமண்ட் இருக்காரு இல்லையா அவரு வந்து வேற ஒரு நபரை வந்து கூப்பிட்டு இருக்காரு சாமன் சொல்லிட்டு அவர் வேற ஆர்மில இருந்து இவரு ஸ்பெஷலா வர வச்சிருக்காரு ஏன்னா இந்த கமாண்டர் கூட அவர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண வரான் சோ அவரை கூப்பிட்டு இந்த டீம்ல நீ ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அந்த இடத்துக்கு உள்ள மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய அப்பா வராரு வந்து கை எடுத்து கும்பிட்டு ஏழு நாளுக்கு அப்புறம் பசங்க உயிரோட இருப்பாங்கன்ற நம்பிக்கை யாருக்குமே கிடையாது பட் இருந்தாலும் சடங்கு செய்யறதுக்கு அவனுடைய பாடியாச்சு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்டு இவர் அழுக எஸ் எல்லாருக்குமே அப்படித்தான தோணும் ஏழு நாள் ஆயிடுச்சு எப்படி பசங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் பட் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கும் இந்த மிஷனை இவங்க பண்ணி

போக தெரியும் நாங்க தான் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க பட் பைனல் முடிவு கவர்னருடையது அப்படின்றதுனால யாரும் இப்பதைக்கு போக கூடாது மாதிரி கவர்னர் சொல்லிடுறாரு இப்படி அந்த மீட்டிங் வந்து நிறைவடைய இந்த ஏழு நாள் கழிச்சு தான் கவர்னருக்கு ஒரு விஷயமே தெரிய வருது மலை மேல ஒரு வாலண்டியர் டீம் வந்து தண்ணி உள்ள போகாம தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துக்கு நம்ம கவர்னர் போய் பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க இது உங்களுக்கு தெரியவே இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இங்க வந்து என்னனோ பண்ணிட்டு இருக்காங்க சோ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கவர்னர் கேட்கும் தான் அந்த ஓட்டைக்குள்ள போகக்கூடிய ஒட்டுமொத்த தண்ணியும் இவங்க பைபாஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க ஆனா மிக பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கவர்னர் கேட்காரு என்ன மாதிரியான உதவியா இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்றேன்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய பெரிய இருக்கு அத நீங்க குடுத்தா தான் சாத்தியம் போது என்ன வெலை கேட்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த சீனு இந்த கவர்னர் டீம் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க எங்க நின்னுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மலைக்கு கீழ இருக்கக்கூடிய விவசாய நிலம் அந்த நிலத்தோட ஓனர்களை கும்பலா கூட்டி நின்னுட்டு இருக்காங்க இப்ப என்ன பிரச்சனைனா மலைக்கு மேல இருந்து அந்த ஓட்டை வழியா தண்ணி உள்ள போகாம தடுக்க முடியுது ஆனா அந்த எல்லாம் எங்கயாச்சும் பைபாஸ் பண்ணி விடணும் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அத பைபாஸ் பண்ணக்கூடிய ஒரே வழி இந்த விவசாய நிலம் தான் பயிரெல்லாம் வந்து அறுவடை பண்ண வளரக்கூடிய நிலைமையில இருக்கு பல மாசங்களா கடினமா உழைச்சு குழந்தை மாதிரி வளர்த்து வச்சிருக்கக்கூடிய பயிர்கள் இந்த இடத்துல தண்ணி ஓபன் பண்ணி விட்டா எல்லாமே நாசமாயிடும் அதுக்காக தான் கவர்னரே வந்து இங்க பெர்மிஷன் கேட்டு நின்னுட்டு இருக்க இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்குமான்றது தெரியல பட் அந்த விவசாயிங்க கிட்ட அந்த பெர்மிஷனை கேட்க அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பசங்க உயிரை நீங்க காப்பாத்துவீங்க அப்படின்னா தாராளமா தண்ணியை விட்டுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அடுத்த காட்சியை காட்டுறாங்க ஒரு மிகப்பெரிய பைப்பு அந்த பைப்ல இருந்து தண்ணி மலையில இருந்து வடிஞ்சு இந்த விவசாய நிலத்துல ஊத்துது பயிர்கள் எல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போகுது இப்படி ஒரு வழியான காட்சியோட இப்ப அப்படியே கட் பண்ணா ஒன்பதாவது நாள் ஒன்பது நாளா ஓயாம பேஞ்சு மழை நின்னு இருக்கு பட் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு பசங்க உள்ள உயிரோட இருக்காங்களா இல்லையா சோ அது எல்லா மைண்ட்லயும் மூடிட்டு இருக்குது எல்லாருக்குமே இந்த கவலை இருக்கு ஒரு பக்கம் அவங்க ஊர்ல இந்த புத்த எல்லாம் இருப்பாங்க தெரியுமா அவங்கள கூட்டுன்னு வந்து அந்த கேவுக்குள்ளேயே ஒரு பூஜை மாதிரி பண்றாங்க அதுல அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் உள்ள போகக்கூடிய டைவர்ஸ் இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க இதுல சாயோட அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய கையில கட்டக்கூடிய மணிகளை வந்து அந்த புத்த பிசுவு கிட்ட கொடுத்து மந்திரிசி வாங்கி வச்சிருக்காங்க சோ இப்படி நம்பிக்கையோட தங்களால முடிஞ்ச விஷயங்களாம் இவங்க பண்ணிட்டு இருக்க சரி தான் நின்னு போச்சே உள்ள போலாள அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து கேட்டா மழை நின்னு போச்சு ஆனா இன்னுமே உள்ள தண்ணி அப்படியே தான் இருக்கு அந்த தண்ணி தண்ணி கம்மியாகிறதுக்கு அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆச்சு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த கமெண்டர் சொல்ல அப்போ கரெக்டாக அந்த கேம்ப் சைட்டில் நம்ம ரிக்கோ ஜானோ உள்ள போகிறதுக்கு தயாரான நிலைமையில் இருக்க சரி அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம் நீங்கள் தனியாக ரெடி ஆகுங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரும் சும்மா அனுப்பி வைக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அட்லீஸ்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்க வழியாச்சு தெரிஞ்சிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கு கிட்டே ஜான் கிட்டேயும் வந்துட்டு நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்ன உடனே இதுதான் வாதியாரை காத்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அடுத்த சீனே களத்தில் இருக்கிறாங்க அப்படி நம்ம ஆட்கள் உள்ளே போகும்போதே ஒரு கேமராவும் கொடுத்து அனுப்புறாங்க இன் கேஸ் பசங்களை ரீச் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வாங்கிட்டு அடுத்த சீனே கட் பண்ணால் கடைசியாக அவங்க ரீச் பண்ண அந்த டீ

பார்க்கும் அப்படியே ஒரு கூஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல பத்து நாளுக்கு அப்புறமா அந்த பசங்களை பார்த்து அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சோ ஆச்சரியத்துல நம்ம ஜான் வந்து முடிக்கிறாரு உடனே கையில கேமரா எடுத்துக்கிறாரு பட் இந்த பக்கம் ரிக்கூடிய முகமே மாறுது அதுக்கு ஆக்சுவலி வேற ஒரு காரணம் இருக்கு அது என்னன்றதை நம்ம அப்புறமா பார்ப்போம் பட் இப்போ பசங்களை அப்படி எழுந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க பதிமூணு பேரும் உயிரோட தான் இருக்காங்க எப்படா இது பாசிபிள்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடவே நம்ம ஜான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்றாரு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல பட் இருந்தாலும் ஒரு பையன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அரைகுறையா பேசுறான் எங்களுக்கு கூட்டு போக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் பட் நம்ம ஜான் வந்து இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் போயாகணும் நாளைக்கு வரும்போது நிறைய பேரை கூட்டு வரும் டாக்டர்ஸ் கூட்டு வரும் உங்களை காப்பாற்றி கூட்டு போவோம் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இருக்கு ஜான் தேவையில்லாம ப்ராமிஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கரார சொல்றாரு பட் இருந்தாலும் ஜான் பசங்களுக்கு தெம்பூட்டுற விதமா பேச பசங்க எல்லாம் வயிற்ற காமிச்சு பசிக்குதுன்னு சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஃபுட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பத்து நாள் சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் இந்த டீம் உடைய கோச்சை காட்டுறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா பசங்களை பத்து நாளா ஹேண்டில் பண்ணி அவங்களை காமா வச்சு தியானம் பண்ண வச்சிருக்காரு சோ அதனால தான் இவங்க இவ்வளவு தூரம் சமாளிச்சிருக்காங்களா இது உண்மையிலேயே நடந்தது தியானத்தோட பவரை பாத்தீங்களா சோ இன் கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க இந்த மாதிரி எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உட்காந்து தியானம் மெடிட்டேஷன் உடைய பவரே தனி சோ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த சீனே மறுபடியும் நீந்திகிட்டு ஆறு மணி நேரம் டிராவல் பண்ணி இப்போ என்ட்ரன்ஸுக்கு வந்து இந்த கேமராவை போட்டு காட்டுறாங்க அவ்வளவு அந்த நேமி டீமே வந்து மறந்து போயிடுது எல்லா பசங்களும் உயிரோட இருக்காங்க அப்படின்ற மேட்டர் வந்து கவர்னருக்கு தெரிய வர அந்த இடமே ஒரே கோலாகலமாக மாறுது அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் பத்து நாளா இங்க தூங்காமல் கொல்லாமல் ஒர்க் பண்ணவங்க எல்லோருடைய முகத்துலையும் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி கொண்டாடுறாங்க நம்ம ரெக்கியம் ஜானியும் ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு வரவே இருக்கிறாங்க மீடியாலாம் சூழ்ந்துக்கிறாங்க பட் இப்பையும் ரிக்கோடிய முகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது ஸோ இப்படியாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு இப்போ இவங்க ரூமுக்கு வந்தற இவங்க ரூம விட்டு வெளியில கூட வர முடியல. மக்கள் பிரஸ் பீப்பிள்னு சொல்லிட்டு கூடி இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு கவர்னரே வராரு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேச இந்த இடத்துல தான் ரிகுரிய முகம பசங்கள பார்த்ததுக்கு அப்புறமாவும் ஏன் அப்படி இருந்தது. ஏன் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு கூடாது நினைச்சாரு அப்படின்றதை ரிவீல் பண்றாரு. அது என்னன்னா பசங்க இப்போ வேணா உயிரோட இருக்கலாம். ஆனா கண்டிப்பா உயிரோட வெளியில் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாரு அதை கேட்டு கவர்னர் ஷாக் ஆகறாரு. இல்ல பரவாயில்ல எங்க டீம் இருக்காங்க அவங்க உள்ள போய்ட்டு வருவாங்கன்னு போது அய்யோ சார் உங்க டீம் கிடையாது. உங்க பிரச்சனை இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆக்சுவலி ஒரு சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல உள்ள

தான் அழகா அவங்களை உட்கார வச்சு மெடிடேட் பண்ண வச்சு அவங்களை கான்சென்ட்ரேட்டடா கேர்ஃபுல்லா பாத்துக்கிறாரு சோ இப்படி இங்க போயிட்டே இருக்க முதல்ல இப்ப பசங்களை ஸ்டேபிளா வச்சுக்கணும் இல்லையா சோ அதனால நேவில இருந்து ஒரு டீம் உள்ள போக போறாங்க பசங்களுக்கு தேவையான பொருட்கள் ஃபுட் எல்லாம் உள்ள எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஸ்கவுட் பண்ற விதமா மேப்ப வச்சு நம்ம மாட்கள் ரூட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அது எப்படி இருக்கும் இந்த மேப்ல இருக்கிற மாதிரி இருக்காது இன்னும் பெண்டா இருக்கும் ஒரு ஆள் தான் போக முடியும் நிறைய டேங்க்ஸ் எடுத்துட்டு போங்க வழியிலே ஒரு சாம்பர் இருக்கு அங்க கொஞ்சம் டேங்க்ஸ் வச்சுட்டு போங்க அப்பதான் அவங்களால ரிட்டர்ன் வர முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாங்களா கொடுத்து இப்போ இந்த டீம் பசங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கிட்டு ஒரு டாக்டர் இன்னும் ஒரு நாலு பேர் நீந்திக்கிட்டு போக நம்ம ஆட்கள் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க கூடியவங்க ஆனா அவங்க அப்படி கிடையாதுல்ல சோ நிறைய டைமிங் எடுத்துக்கிறாங்க பொறுமையா டிராவல் பண்ணி இப்ப ஒரு வழியா பசங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தா அங்க பசங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம கூட்டு போறாங்கன்னு நினைச்சா அதுதான் இல்ல இவங்களும் ஜஸ்ட் ஸ்கவுட் பண்ண தான் வந்திருக்காங்க அங்க டாக்டர் வந்து பசங்க எல்லாருமே செக் பண்ணி பாக்குறாரு கூடவே அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலையும் செக் பண்ணி பாக்குறாரு அது ரொம்ப மோசமா இருக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கு இதுல இது ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை இவங்களுக்கு நம்ம ரிக்கோன் ஜோனும் சொல்லி அமைச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ராவா சிலிண்டர்ஸ் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஆனா இவங்க ரொம்ப லேட்டா பயணம் பண்ணி வந்ததுனால எல்லா ஆக்சிஜன் சிலிண்டரும் ஆல்மோஸ்ட் காலி ஆயிட்டு அதனால வேற வேற வழியே இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மூணு பேர் அங்கேயே தங்கிக்கிட்டு இருக்கிற சிலிண்டர்ஸை வச்சு ஒருத்தனை மட்டும் வெளியில போய் ஆக்சிஜன் கம்மியா இருக்கு நிறைய சிலிண்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியில வந்து சொல்றாங்க சோ இப்படி இந்த மிஷன் மேலும் மேலும் காம்ப்ளிகேட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸும் மக்களும் அதான் பசங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா ஏன் இன்னும் வெளியில கூட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க குறிப்பா சாயோடைய அம்மா அவங்க பயங்கரமா எமோஷனல் ஆகுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு ஆக்சுவலி அவங்க இந்த நாட்டுடைய சிட்டிசனே கிடையாது ஒரு அகதியா தான் இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்களா ஒரு வேலை என் பையனை மட்டும் விட்டுருவீங்களோ நீங்க அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட அழ அங்க கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருமா உன் பையன் மத்த பசங்க சொல்லிட்டு பாகுபாடு கிடையாது எல்லாருமே எங்களுக்கு ஒண்ணுதான் கொஞ்சம் தயவு செஞ்சு டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்க இப்ப இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஜானோ ரிக்கும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்களா ஆக்சுவலி ரிக்கு தான் முடிவு பண்ணி ஆகணும் அவருக்கு எல்லாமே தெரியும் சோ எப்படி யோசிச்சாலும் பசங்களை உயிரோட வெளியில கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துட்டு இருக்க இப்ப சடனா கதையில ஒரு திருப்பமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பட் அது கொஞ்சம் ஸ்டூப்பிடா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஐடியாவே இல்லாம இருக்கிறதுக்கு ஸ்டூப்பிட் ஐடியா எவ்வளவு பெட்டர் என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம டைவிங் டீம்ல இருக்கக்கூடிய டாக்டர் ஆரிஸ் ஏன் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுக்க உடனே நம்ம ஜானுடைய முகமும் மாறுது பிரில்லியன்டான ஐடியா அப்படின்னு

ஜேசன் இவர் அழ சோ கிறிஸ்டன் ஜேசன் ப்ராப்பரா உங்களுக்கு கொடுத்த வேலையை முடிக்கிறாங்க அடுத்த சீன் நம்ம ரிக் சொன்ன ஹாரின்ற என்ற டாக்டர் இந்த இடத்துக்கு வந்து சேரறாரு एक्चुअली அவருக்கு தெரியாது வெறும் டைவிங் பண்றதுக்காக தான் ஹெல்ப்புக்காக கூப்டற மாதிரி இவங்க கூப்டிருக்காங்க பட் ஆனா அவர் வந்த உடனே நேரா கேவுக்கே கூட்டி வந்து இவர் எதுக்கு கூப்டாங்க இவர் சைடுல இருந்து என்ன எஃபோர்ட் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்க ஒரு ஐடியாவை சொல்ல அத கேட்ட உடனே ஹாரிஸ் பயங்கரமா கடுப்பா வரற என்ன விளையாடுறீங்களா அனஸ்தீஷா கொடுக்கிறது சாதாரண விஷயம் நினைச்சிட்டீங்களா பசங்கள உயிரோட காப்பாத்துறதுக்காக நீங்க பண்ணனும் இத நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா இத பண்ணாலே பசங்க செத்து போயிடுவாங்க சோ நான் ஒரு கொலைகாரன் ஆகிறதுக்கு விரும்பல என்னால முடியவே முடியாது நீங்க கூப்டி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் வந்தேன் வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க கண்டிப்பா நான் பண்றேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட இவங்களும் போர்ஸ் பண்ணல ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடையில நம்ம ஆட்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது நம்ம கவர்னருக்குமே வந்து அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி பதினஞ்சு நாள் ஆயிட அந்த சமயத்துல தான் சாமன் சொல்லிட்டு ஒரு நபர் வேற ஒரு ஆர்மி டீம்ல இருந்து நம்ம கமாண்டர் கூப்பிட்டு தெரியுமா அவரை வந்து பசங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில பொருட்களை போயிட்டு கொடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் நல்லா நீந்தி தான் போறாரு பட் ஒரு இடத்துல அவருடைய டேங்க்ல அங்க வழிக்காக வச்சிருந்த ரோப் மாட்டிக்க அதை கல்ட்ரன்ற பேர்ல தெரியாத

ஸ்டேஜ்ல ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஹேரிங்க பார் ஆல்ரெடி ஒருத்தன் இறந்து போயிட்டான் எப்படி அந்த பசங்க வெளியில வரலன்னா ஒரு மூணு நாள செத்து போயிடுவாங்க எப்படி அந்த பசங்க சாக தான் போறாங்க பட் நம்ம ட்ரை பண்றோம் சோ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனே ஒரு சீக்ரெட் மீட்டிங் கூட்டுறாங்க பெரிய அதிகாரிகள் கிடையாது வெறும் கவர்னர் கிட்ட மட்டும் இந்த ஐடியாவை சொல்றாங்க அது கேட்ட ஒரு மிரண்டு போறாரு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இப்படி பண்ணா பசங்களை உயிரோட கூட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஹாரி என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிக்கிறாரு பாருங்க ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அனஸ்தீஷா கொடுத்தா அதை மானிட்டர் பண்ணதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்க பாதியில கண் முடிக்கிறாங்கன்னா ஏதாவது பண்ண முடியும் ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்க கொண்டு வரும்போது அவங்க பாதியில கண் முடிச்சுட்டாங்க பயந்துட்டாங்க இல்லைன்னா ஆல்ரெடி டயர்டா இருக்காங்க இந்த அனஸ்தியா ஓவர் டோஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மரணம் தான் பட் நாங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த சக்சஸ் ரேஷியோ நடந்துச்சு அப்படின்னா அழகா பசங்களை பார்சல் பண்ணி இந்த இடுக்குல நாங்க அழகா தள்ளி கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல இந்த மேட்டரை உடனே சூப்பர் பாஸ்டா ப்ரொசீட் பண்றாங்க மினிஸ்டரை கூப்பிட்டு இந்த மேட்டரை சொல்றாங்க வேற வழியே இல்லாதனால மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நம்ம பக்கம் இருப்பாரு இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்ரூவல் கொடுக்குறாரு கவர்னரும் வந்து பாத்தீங்கன்னா குட் லக் இது சக்சஸ் ஆகிறதுக்கு இன்கேஸ் இது சக்சஸ் ஆகல அப்படின்னா எல்லாம் படியும் தனி மனுஷனா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவுதான் பதினேழாவது நாள் நம்ம ஹீரோடைய டீம்ஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கிடையாது ப்ராப்பரா இந்த இடத்தையே சீல் பண்ணியிருக்காங்க இந்த மேட்டர் வெளியே போக கூடாது ஈவன் பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியாது இவங்க பண்ண போற விஷயம் அது தெரியாத நம்ம சாயோடைய அம்மா இவங்க மந்திரிச்சு வச்சாங்களே தாயத்து அதை எடுத்து வந்து இது கட்டின்னு போங்க பசங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை நம்ம ரிக்கு வேண்டா வெறுப்பா வாங்கிட்டு இப்போ அவங்க டீமுக்கு வந்து இன்ஜெக்ஷன் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஹாரி சொல்லி கொடுக்குறாரு சின்ன சின்ன டோசேஜ் தான் கொடுக்க முடியுமா அளவுக்கு அதிகமா கொடுக்க முடியாதான் ஒவ்வொரு முப்பது நிமிஷம் நிமிஷத்துக்கும் இந்த இன்ஜெக்ஷன் தொடையில போட்டே ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி டைவோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில கையில கொடுத்து அந்த இன்ஜெக்ஷன் போட வைக்கிறாரு இதை பார்க்கும் போது ஏதோ நடக்க போதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து பசங்களை அப்படி பார்சல் பண்ணி வெளியில கொண்டு வரும்போது என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய செட்டப்பே போடுறாங்க இதுக்கடையில ஹீரோஸ் கணக்கா நம்ம ரிக் அண்ட் ஜானுடைய குழு பசங்களை காப்பாத்திட்டு வர இப்ப உள்ள போக இங்க வெளியில பசங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த கிராமம் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டு மழை மட்டும் பெய்ய கூடாது கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்க நம்ம ஆட்களுடைய டீம் வெற்றிகரமாக நடுவில் இருக்கக்கூடிய சேம்பர் ஃபைக்கு வந்து சேர்ந்துறாங்க இந்த இடம் வரைக்குமே வந்து தாய்லாந்துடைய நேவி வந்து பாத்தீங்கன்னா கேபிள் மூலியமா பவர் கொண்டு வந்து லைட் செட் பண்ணி வச்சுட்டாங்க இது கிட்டத்தட்ட பாதி வழி இங்க வரும்போது ஸ்பேரா யூஸ் பண்ணதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரும் இருக்குது இங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சுட்டு இப்ப மீதி இருக்கிறவங்க தொடர்ந்து உள்ள போக கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கிறதுனால ஒரு டென் நடந்து போற மாதிரி இருக்கு மீதி இடம் எல்லாம் தண்ணி தான் கஷ்டப்பட்டு இந்த டீம் ஒரு வழியா டிராவல் பண்ணி பசங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து சேராங்க அந்த இடத்துல வந்து கடைசி பெர்ஃபெக்ட் பிளான பத்தி பேசிக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம ரிக் வந்து நின்று வரோம் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒரு பையனை மட்டும் ஊசி போட்டு அவனை ப்ராப்பராக இங்கே கொண்டு வர முடியுது கிட்டத்தட்ட பசங்க இருக்கிற ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இங்கே ஸ்விம் பண்ணி வரணும் இந்த இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்தாச்சு பையனுக்கு எந்த ஒரு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொன்னால் கண்டினியூ பண்ணுவோம் நான் இங்கேருந்து நீந்திட்டு போயிட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சொல்லுவேன் அடுத்த பையனை ஊசி போட்டு எடுத்துகிட்டு வருவோம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்க வெறும் பேக்கேஜ் தான் ஒரு சொல்லிட்டு பார்க்காதீங்க வேலை செய்ய முடியாது ஸோ அவங்க பேக்கேஜ் நம்ம டெலிவரி பாய்ஸ் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மீதி இருக்கக்கூடிய டீம் கஷ்டப்பட்டு பசங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்றாங்க அங்கே வந்த உடனே சொல்லிடுறாங்க இனிதான் வேலையை ஆரம்பிக்க போகிறோம் முதல்

அப்படின்னு சொல்லிட்டு முதல் பார்சல் ஜேசன் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்சல் அதாவது இந்த பையனை கொஞ்சம் ஏடா குணமான ரூட் தானே ஒருத்தர வேற இழுத்துட்டு போனோம் அவனுடைய கை கால்கள்லாம் பயங்கரமா தேயுது பட் இருந்தாலும் கரெக்டா இப்ப ரிக் இருக்கக்கூடிய இடத்துக்கு எடுத்துட்டு வர அங்க ஒரு தடவை ரிக் வச்சு செக் பண்றாரு ஓகே பையன் மூச்சு விடுறான் ஞாபகம் இருக்குல்ல அந்த செக் பாயிண்ட்ல நிறுத்தி கரெக்டா அவன் மூச்சு விடுறானான்னு பாத்துட்டு அங்கங்க கரெக்டா இன்ஜெக்ஷன் போட்டாதான் அவன் மயக்கத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து இப்ப இவரு போய் சொல்லணும்ல பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனா அதுக்குள்ளேயே அங்க நம்ம டாக்டர் ஹாரி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிளான் படி ரிக் வந்து சொல்லணும் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுற யோ வினயம் இப்படி சொதப்பிட்ட போன பையனே உருப்படியா போனான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்ம ரிக் வந்துறாரு இரண்டாவது பையனை இப்ப நம்ம ஜான் தான் கூட்டு வராரு இப்ப ரெண்டாவது பையனை நம்ம ஜான் கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்க முதல்ல இழுத்துட்டு போன பையனை காட்டுறாங்க அவன் கண்ட கண்டடங்கள்ல ஏடா குடமா மாட்டி நம்ம ஜேசன் கையில கொண்டு போன இன்ஜெக்ஷனை கீழே போட்டு அதை எடுக்கிறதுக்கு பாவம் படாத படுறாங்க பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து கரெக்டான இன்டர்வல்ல அந்த இன்ஜெக்ஷனை போட்டு போட்டு இவர் முதல் பையனை கொண்டு போயிட்டு பின்னாடி வரக்கூடிய ரெண்டாவது பையனை தான் காட்டுறாங்க அவன் பாதி வழியில் திடீர்னு மூச்சு விட மாட்டான் இதை பார்த்த நம்மளால ஜானுக்கா கதிகலங்கி போயிடுது

எந்த பையனை கூட்டு வந்தோம் அவனை எப்படி கூட்டு வந்தோம் அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஸோ இப்படி தொடர்ந்து பார்சல் ஆக்கப்பட்ட பசங்களை ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா வெளியில் எடுத்துட்டு வராங்க இதுல நடுவில் வந்து அந்த பசங்களுடைய கால் வந்து பாறை கிடுக்கல மாட்டிக்கிட்டு தவிக்கிறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க பார்க்கும் போதே பதகு பதகம் தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு எட்டு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா நாலு பசங்களை மீட் எடுக்கிறாங்க நம்ம டாக்டர் ஹாரி வெளியில வந்தோன்னு கேட்ட முதல் கேள்வி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பசங்கள சேஃப் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இவரு சேஃப் ஆகுறாரு அப்படியே கட் பண்ண கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மணி நேரம் ஸ்விம் பண்ணிட்டு அவங்க ரூம்ல வந்து அப்படியே டயர்டா உட்காரத காட்டுறாங்க என்னதான் பெரிய டயர்டா இருந்தாலும் நாலு உயிரை இவங்க காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க அந்த சந்தோஷத்துல இந்த வழியில ஒண்ணுமே தெரியல சோ இப்படி பதினாறாவது நாள் நாலு பேரை காப்பாத்திட்டாங்களா அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் பதினேழாவது நாள் இன்னைக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பசங்களை கொண்டு வர போறாங்க அதே மாதிரிதான் செம்ம ஸ்ட்ரகிள்ஸா இருக்குது அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் ஒரு பக்கம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படியே மலைக்கு மேல காட்டுறாங்க அங்க புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு இவங்க தண்ணியெல்லாம் பைபாஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க தெரியுமா அங்க பைப்பு பத்தல அங்க பைப்பு பத்தலன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க தெரியுமா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மூங்கில் மரங்கள் எல்லாம் வெட்டி கஷ்டப்பட்டு அதையே பைப்பா மாத்தி தண்ணி அவங்க தொடர்ந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இருக்க இங்க பதினேழாவது நாளுடைய முடிவுல ஒரு ஆறு பேர்னு சொல்லிட்டு டோட்டலா பத்து பேர் வெளியில கொண்டு வந்துறாங்க இன்னும் அந்த கொகையில ரெண்டு பசங்க கோச் அதுக்கப்புறமா அந்த நேவியை சேர்ந்த ஒரு மூணு பேர் இருக்காங்க இதுல பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா சாய் தான் அவன் அவனுடைய முகம் ரொம்ப சின்னதா இருக்கு அவன் சைஸ்க்கு மாஸ்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே பேங்காக்ல இருந்து பிளைட்ல ஒரு மாஸ்க கொண்டு வராங்க அது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் போதே திடீர்னு வானம் போத்துக்கிட்டு மறுபடியும் ஊத்த ஆரம்பிச்சிருவோம் அவ்வளவுதான் இதனால என்னென்ன டிஃபிகல்டிஸ் நாளைக்கு வர போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க ரிக்குக்கும் கொஞ்சம் தூக்கமே வர மாட்டேது ஏன்னா அவங்க ஷெல்டர் மேல படக்கூடிய அந்த மழை சார்ந்த ஆறலுடைய சவுண்டு இந்த மாதிரி தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு ரொம்பவும் கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை இவங்களுக்கு கொடுக்க நினைச்ச மாதிரி மழை அளவுக்கு அதிகமா ஆயிடுது பாவம் அந்த விவசாய நிலங்களை தான் காட்டுறாங்க அது மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா இப்ப பதினெட்டாவது நாள் இன்னைக்கு மட்டும் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ள இருக்கிற எல்லாருமே செத்து போயிடுவாங்க சோ அதனால இவங்க எல்லாம் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே வந்து பாக்குறாங்க என்ட்ரன்ஸே ஃபுல்லா ஃபிளட் ஆயிருக்குது இவங்க மூஞ்செல்லாம் மாறுது பட் இருந்தாலும் ஓகே லாஸ்ட் ட்ரை இதோட இதை கெட்ட கனவா மறந்துடலாம் வாங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரெக்டா ஆறு மணி நேரம் நீந்தி பசங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துற இதுல இந்த சாய் என்ற சின்ன பையன் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கும் அவனுக்கு நாளைக்கு இங்கிருந்து போய் ஆகணும் பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்ப கொண்டு வந்த மாஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா செட் ஆகாத மாதிரி இருக்கு சோ அதனால பஸ்ட் வேற ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா பக்காவ ரெடி பண்ணி அந்த கிறிஸ்டன் சொல்லக்கூடிய எங்கான டிரைவர் கூட அனுப்பி வைக்க அடுத்து நம்ம சாய வந்து பாத்தீங்கன்னா ஜேசன் தான் கூட்டு போக போறாரு ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மாஸ்க் லூசா இருக்கு இது சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரிக் சொல்றாரு பட் ரிக் அதுக்கெல்லாம் டைம் இல்ல தண்ணி பயங்கரமா ஏறிட்டு இருக்குது இந்த சான்ஸ் மிஸ் போனா நம்மளால திரும்பிலாம் வர முடியாது நான் பாத்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க நல்லா அழுத்தி புடிச்சிட்டு நான் நீந்தி போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கோ வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் கடைசியா கோச் அவர் வந்து ரொம்ப டயர்டா இருக்காரு இருக்காரு இருந்தாலும் பக்காவான முறைக்கு பார்சல் பண்ணிக்கிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப இதுல முதல்ல போன கிறிஸ்த தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் கொண்டு போன பார்சல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்கான் பாருங்க அப்ப கரெக்டா அந்த ஷார்ப்பான ஸ்பைக்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த பகுதிக்கு வரும்போது கரண்ட் பயங்கரமா இருக்கிறதுனால கரண்ட்னா ஷாக் கரண்ட் கிடையாது அந்த தண்ணி போற கரண்ட்னு சொல்வாங்களா அது வேகமா போகும் இல்லையா அது அதிகமா இருக்குதுனால இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கயிறு புடிச்சிட்டே தான வருவாங்க அந்த கயிறு அவன் மிஸ் பண்ணிரான் அது அவன் மிஸ் பண்ண கூடவே அவன் கொண்டு போற பார்சல்ல அந்த பையனுடைய மூச்சுமே லைட்டா மிஸ் ஆகற மாதிரி இருக்க அவ்வளவுதான் கிறிஸ்து வந்து பயங்கரமா பயந்துறான் அவனுமே தண்ணிக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு தத்தடிச்சிருக்கும் போதுதான் நல்ல வேலையா கயிறு போனா போது அந்த ஜென்ரேட்டருக்காக ஒரு ஒயர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க தெரியுமா வெளியில இருந்து அந்த ஒயரை புடிச்சுக்கிட்டு எப்படியோ அந்த லைட் எல்லாம் இருக்கக்கூடிய சாம்பருக்கு வந்துரு ஆனா இவனுக்கு அள்ளு விட்டு போயிடுது ஒரு தடவை பயந்துட்டாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ அதனாலயே வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்குது பட் இருந்தாலும் இவன் அப்படியே தொடர்ந்து நீந்தாம நின்ற இப்போ இங்க ரெண்டாவதா நம்ம சாய கூட்டு வரக்கூடிய ஜேசனை தான் காட்டுறாங்க இந்த ஒரு ஃப்ரேமை காட்டுறாங்க பாருங்க அந்த மாஸ்க புடிச்ச மாதிரியே ஒரு சின்ன இடுக்குல அந்த பையனை தள்ளணும் இவருடைய கை வந்து பாத்தீங்கன்னா பாறையில இடிச்சிருக்கு பட் கையே கிழிஞ்சாலும் பரவாயில்ல அந்த பையனை வந்து அந்த ஓட்டக்குள்ள தள்ளுற சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நெஞ்சே வந்து ஒரு மாதிரி பதபதைக்கும் இப்படிதான் எல்லாருடைய கையிலையும் அடிபட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி இவர் இங்க பையனை கொண்டு போயிட்டு இருக்க கடைசி அங்க கிளம்புற டாக்டர் ஹாரி அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் காட்டுறாங்க டாக்டர் ஹாரி வான் பண்றாரு பயங்கர போர்ஸா இருக்கு தண்ணி பார்த்து பின்னாடியே ஸ்விம் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து ஸ்விம் பண்ண அங்க என்ட்ரன்ஸ்ல நம்ம சாய கொண்டு போன ஜேசன் முதல்ல வந்துறாரு ஃபர்ஸ்ட் கிளம்பு வந்து கிறிஸ்து தானே அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லையே இங்க நான் பாக்கலையே அப்படின்ற மாதிரி ஜேசன் சொல்ல அங்க கிறிஸ்தான் காட்டுறாங்க அவன் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ரிக்கு அவருடைய பார்சலோட வர வந்து பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல எனக்கு பயமா இருக்கு இவனுக்கு இதான் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி புலம்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல பயப்படாத அவன் நல்லா மூச்சு விட்டுட்டு இருக்கான் பின்னாடியே டாக்டர் ஹாரி வராரு அவர்கிட்ட ஒரு தடவை காட்டு அவருக்கு என்ன பண்ணனும் தெரியும் அதுக்கப்புறம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நம்மால் சொல்லிட்டு அவரு கரெக்டா அவருடைய பார்சலை வெளியில கொண்டு வந்துறாரு இதை பார்த்து ஜான் வந்து எங்க கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கிறிஸ் பாதி வெளியில நின்றுட்டு பயங்கரமா பயந்து போயிருக்கான் பட் பின்னாடியே ஹாரி வந்துட்டு இருக்கான் சோ எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கேத்த மாதிரி அங்க ஹாரி வராரு இவன் பயந்து போயிருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பாக்குறாரு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விட்டுறேன் நான் வேணா இங்கிருந்து கொண்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு வேணும்னா என்ட்ரன்ஸ் கிட்ட கூட வந்து கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நீ தான் ஹீரோவா இருப்பான்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு பட் கிறிஸ் என்ன சொல்றாருனா இல்ல இது என்னுடைய வேலை இந்த பையனுடைய உயிர் என்னுடைய பொறுப்பு நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படின்னா ஓகே நீ முன்னாடி போ பின்னாடியே நானும் ஒரு கை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா கடைசியா இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்தடைய எல்லா பசங்களையும் சேஃபா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கு பட் ஆனா தாய்லாண்டுடைய கமாண்டர் முகத்துல மட்டும் ஒரு சோகம் ஏன்னா இவங்களுடைய ஆள் ஒரு மூணு பேர் உள்ள இருக்காங்களே அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா பாத்துட்டு இருக்க அப்ப நம்ம இருக்கு நான் போய்

பட் அந்த கொண்டாட்டத்திலும் நம்ம டாக்டர் ஹாரி மட்டும் தனியா உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கக்கூடிய காட்சியை நமக்கு காட்டுறாங்க என்னன்னு பார்த்தா அவர் இங்கே கிளம்பி வரும்போது அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியலன்னு சேர்த்து வச்சிருந்தாரு அவர் இறந்து போயிட்டாராம் அவர் இறந்து போயிட்டார்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த லாஸ்ட் நாள் ரெஸ்கியூ அப்பவே அவருக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் பட் இருந்தாலும் பசங்களை காப்பாற்றுறதுக்காக உள்ளே போயிருப்பாரு ஸோ எப்படி அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க அதுக்கப்புறம் என்ன ரெஸ்கியூ முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம் சார் எல்லாரும் வண்டியில் ஏறிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி கமாண்டர் கிட்ட சொல்ல அவர் ரொம்ப கஷ்டத்தோட இல்ல எல்லாரும் வண்டியில் ஏறல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது வேற யாரும் இல்ல இங்க உதவி பண்ணதுக்காக வந்து உயிரை விட்ட சாமன் அவ்வளவுதான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அன்னைக்கு நம்ம ஆட்கள்லாம் ஃபிளைட் டிக்கெட்டை போட்டு அவங்க அவங்க ஊருக்கு வந்து அவங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்புறாங்க இதுல காப்பாற்றப்பட்ட அந்த பதிமூணு பசங்களை தான் காட்டுறாங்க அவங்க தனியா ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க சரியானதுக்கு அப்புறமா அவங்க விட்ட அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அதை எல்லாரும் ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுற காட்சியோடவே இந்த படம் முடியுது அது முடியும் போது நிறைய விஷயங்கள் என் சொல்றாங்க இந்த சாமன் இறந்து போனவர் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நேவி ஆஃபீஸரும் வந்து வாட்டர் இன்ஃபெக்ஷன்ல அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இறந்து போயிருக்காரு இந்த வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா மலை மேல இருந்து தண்ணியை மாத்தி விட்டாங்களே அவங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு மில்லியன் கேலன்ஸ் வாட்டரை வந்து அவங்க மாத்தி விட்டுருக்காங்களா ஒரு கேலன்றது ஆல்மோஸ்ட் மூணு முக்கால் லிட்டர் அப்படின்னா ஐம்பத்தாறு மில்லியன் கேலன்ஸை நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க அந்த விவசாய நிலத்தை எழுந்தவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சாய் அவனுடைய அம்மா இவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இல்லாமல் இருந்தது இல்லையா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க இதில் அந்த கோச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அகதியாக தான் இருந்திருக்காரு அவருக்குமே சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க கடைசியா இந்த பதிமூணு வீரர்களை காப்பாற்ற காரணமாக இருந்த ரிக் அண்ட் ஜான் இவங்க ரெண்டு பேருக்குமே தாய்லாந்து கவர்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க இப்படியே இந்த ரெஸ்கியூவும் இங்கே முடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே ஏழு கண்ட்ரீஸ்லேருந்து இந்த ரெஸ்கியூ மிஷனுக்கு உதவி பண்ணதுக்கு வாலண்டியராக வந்திருக்காங்க ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை பத்தி தெரிய வரும்போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது நம்ம உலகம் பல போர்களை சந்திச்சிருக்கு அந்த போர்கள் பின்னாடி கண்டிப்பா அரசியல் மட்டும் தான் காரணமா இருந்திருக்கும் அந்த போர்கள்ல பல ச அப்பாவி உயிர்களை நம்ம இழந்துருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனுஷங்களுக்கு இந்த மனித தனிமையே போயிடுச்சு எல்லாருமே மிருகங்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பல முறை நினைச்சிருக்கேன் ஆனா இப்படி ஒரு சம்பவத்தை பத்தி கேள்விப்படும் போது பதினேழு இருந்த மக்கள் ஒன்னு சேர்ந்து இந்த பதிமூணு உயிர்களை காப்பாத்துறதுக்காக ஒன்னு சேர்ந்து போராடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது உண்மையிலேயே நமக்குள்ள இருக்கக்கூடிய மனித தன்மை எப்போவுமே மேலோங்கி தான் இருந்திருக்குது ஒரு சில